ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இதுவரை மும்பை மக்கள் இப்படி ஒரு புழுதி புயலை எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள். அத்தகைய கொடுமையான வலிமையான புழுதி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. அங்கு புதிய புழுதி புயலுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. புழுதி புயல் என்பது வறண்ட பகுதியில் நிகழும் வானிலை நிகழ்வாகும். காற்றின் வேகம் வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாகும் போது வறண்ட நிலங்களில் இருந்து மணல் மற்றும் தூசுக்களை தன்னுடன் அகற்றி எடுத்து செல்கிறது. இந்நிகழ்வின் போது மணல் துகள்கள், தூசிகள் ஓரிடத்திலிருந்து அகற்றப்பட்டு வேறொரு இடத்தில் குவிக்கப்படுகின்றன. பொதுவாக சகாரா, கோபி, தார் போன்ற பாலைவனங்கள் புழுதி புயலை உருவாக்கும் முக்கிய பகுதிகளாகும். இவற்றை விட அரபிக்கடலை ஒட்டியுள்ள ஈரான், பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளின் பகுதிகளிலும் மற்றும் சீனாவிலும் குறைந்த அளவில் புழுதி புயல் ஏற்படுகின்றன. இத்தகைய புழுதி புயலை தான் எதிர்கொண்டது மும்பை. மத்திய பிரதேச பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி நிலவுகிறது. அதே போல மேற்கத்திய இடையூறு தெற்கு நோக்கி கீழிறங்கி காணப்படுகிறது. இதன் காரணமாக வளிமண்டலத்துல ஒரு காற்றின் போக்குல காற்று வேக மாறுபாடு என்பது ஏற்பட்டு இருந்தது. இத்துடன் மும்பையை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 காலமாக மழைப்பொழிவு இல்ல, ஒரு கோடை காலம், ஒரு வெப்பமான சூழல், வறண்ட வானிலையே நிலவி இருந்தது. இது போன்ற ஒரு வறண்ட வானிலை, ஒரு வெப்பமான சூழல் நிலவிய நிலையில முதல் முறையாக அந்த கோடை வெப்பச்சலன மழை ஏற்படும் போது இயல்பாகவே மழைக்கு முன்னதாக சற்று கடுமையான சூறை காற்று வீசுவது இயல்பு. அது போன்ற ஒரு சூறை காற்று தான் நேற்றைய தினம் மும்பையில வீசியது. அந்த காற்று அந்த பகுதிகளில் நிலவிய புழுதிகள் அனைத்தையும் ஏற்று ஒரு புழுதி காற்றாக மழைக்கு முன்னதாக காணப்பட்டு பின்பு மழைப்பொழிவு வந்து கொடுத்தது. மும்பை கிழக்கு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை காட்கோபரில் உள்ள மிகப்பெரிய பேனர் சரிந்து விழுந்ததில் 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 75 பேர் புழுதி புயலால் காயமடைந்துள்ளனர். அங்கு மீண்டும் புதிய புழுதி புயலுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்னெச்சரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பான இடங்கள்ல இருக்க வேண்டும். குறிப்பாக மரங்களுக்கு கீழ் நிற்பது, பெரிய ஒரு தகரங்கள் இது போன்ற இடங்களுக்கு கீழ் நிற்பதை நம்ம தவிர்ப்பது நல்லது. இந்த காற்றின் வேகம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரைக்குமே செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மும்பை மட்டுமே இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் வட இந்தியாவின் உட்புற பகுதிகள் எல்லாம் ஆங்காங்கே இந்த கோடை வெப்பச்சலன மழையின் போது மழைக்கு முன்னதாக அந்த சீரான ஒரு அசாதாரணமான ஒரு தரைக்காற்று அப்படிங்கிறது வீசுவது இயல்பு. இந்த காற்றின் வேகம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. திங்களன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. எனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சரிவர முன்னெச்சரிக்கை கொடுக்கவில்லை என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். வெப்ப சலனத்தினால் ஏற்பட்ட மழையின் அளவு சரிவர கணிக்கப்பட்டுள்ளதாகவும், காற்றின் வேகம் அதிகரித்ததை கணிக்க முடியவில்லை என கூற முடியாது, இதுபோன்ற நிகழ்வு எப்போதாவது நடைபெறுகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றுவேல், நவநீத கிருஷ்ணன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.